இரண்டாம் உடன்படிக்கை. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. எபிரேயர் 8:7. சமீபத்தில் இராணுவ வீரர்களுக்கான சம்பளம் பற்றிய மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டது. முற்காலத்தில் இராணுவ வீரர்களின் சம்பளமானது மாத துவக்கத்திலேயே அவர்களுக்கு முன்பணமாக கொடுக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு வீரருக்கும் ஒவ்வொரு கணக்கு புத்தகம் இருக்கும். அதில் அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு அனுப்ப சொல்கிற பணம் அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் கணக்கின்படி மீதமுள்ள பணம் அவர்களிடம் கொடுக்கப்படும். இப்போது அந்த வழக்கம் மாறி மற்றவர்களைப் போல இராணுவ வீரர்களுக்கும் மாத கடைசியில் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. நாட்டின் சட்டங்களும் நிறுவனங்களின் சட்டங்களும் காலங்கள் மாறும்போது புதியவைகளாக மாற்றப்படுகின்றன, திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. அதே போலவே ஆன்மீகத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் மாறாத கடவுள் மாறும் மனிதர்களுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்தார். உதாரணமாக, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த பலிகள், உடன்படிக்கைகள், ஆராதனை முறைமைகள் யாவும் முதலாம் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றன. இயேசுதாமே பலியாகவும் பிரதான ஆசாரியனாகவும் தம்மைத்தானே பலியிட்டதால் இரண்டாம் உடன்படிக்கையை செய்தார். இதில் முதல் உடன்படிக்கை பிழைக்கவில்லை என்கிறார். அதாவது முதலாம் உடன்படிக்கை குறைகள் உள்ளதாக இருந்தது. ஆனால் இயேசுவின் உடன்படிக்கையோ குறையில்லாததும் உயிருள்ளதுமாக இருந்தது. மக்களுக்கு பூரணமான வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக வாழ்வில் கடவுள் நம்முடன் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்னும் உண்மை நமக்கு பொறுப்பு உணர்வையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும். சிந்தனை: தான் படைத்த மனிதனுடன் உடன்படிக்கை செய்யும் அளவுக்கு மனிதர் மேல் கடவுள் அன்பு வைத்தார், நம்மை உயர்த்தினார். ஜபம்: கர்த்தாவே, என்னுடன் நீர் செய்த உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி. என் பங்கில் உடன்படிக்கையை நிறைவேற்ற எனக்கு உதவும். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.